நோபல் பரிசையை உதாசீனப்படுத்திய ஆங்கில இலக்கிய மேதை ஜார்ஜ் பெர்னார்ட்ஸா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1856 ஜூலை 26 அன்னைக்கு அயர்லாண்டுடைய டப்ளின்ல இருக்கிற போர்ட்டபெல்லோவில் ஜார்ஜ் கார்ஸாவுக்கும் லுசிண்டா எலிசபெத் பெசிஸாவுக்கும் மூன்றாவது குழந்தையாக பிறக்கிறார் ஜார்ஜ் பெர்னார்ட்ஸா. இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு சிவில் சர்வெண்ட்டாக வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. இருந்தால் கூட இவங்களுடைய ஃபேமிலி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய அப்பா எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவ்வளவு பணத்தையுமே குடிப்பழக்கத்தில் செலவு பண்ணி வந்திருக்கிறாங்க, ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாக இருந்திருக்கிறாங்க. இதனால இவங்களுடைய குடும்பம் போக போக வறுமை நிலைமைக்கு தள்ளப்பட ஆரம்பிக்குது. அந்த ஒரு சமயத்தில் ஜார்ஜ் பெர்னார்ட்ஸாவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் எது கேட்டாலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இருந்தால் கூட ஜார்ஜ் பெர்னார்ட்ஸாவுடைய சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அவர் வெளியே வந்து அவங்க சக நண்பர்கள் கூட சேர்ந்து விளையாடுறது மட்டும்தான். அப்படி வெளியே வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய பசங்க கூட சேர்ந்து இவர் விளையாடி இவருடைய பொழுதை வந்து கழிச்சு வந்திருக்கிறாங்க. ஆனால் 1861களுக்கு பிறகு அதுவும் இல்லை அப்படின்ற நிலைமை. அதாவது இவங்க கூட விளையாண்டுட்டு இருந்த எல்லா பசங்களுமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஜார்ஜ் பெர்னார்ட்ஸா 5 வயசான போதும் அவங்களுடைய வீட்டில் குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்றனால அவரால் படிக்க முடியல. அப்போ அவர் அவருடைய வீட்டில் வந்து என்னையும் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வாடகை கட்டுறதுக்கே ரொம்ப சிரமத்தில் இருந்தனால இவரை வந்து படிக்க வைக்க முடியல. அப்போது ஜார்ஜ் பெர்னார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிற பசங்களை பார்த்து இயங்கிக்கிட்டே கண் கலங்க ஆரம்பிச்சிருக்கிறார். அந்தளவுக்கு அவருக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தாலும் அவரால் படிக்க முடியாமல் போயிடுது. இவங்களுடைய குடும்ப நிலைமை பார்த்திங்கன்னா போக போக இன்னும் மோசமடைய ஆரம்பிக்குது. இவருடைய அப்பா குடிப்பழக்கம் மட்டும் இல்லாமல் இன்னுமும் அவருடைய வீட்டுக்கு வர்றதே வந்து நிறுத்த ஆரம்பிக்கும். அடிக்கடி எப்போ வருவார் எப்படி போவார் அப்படின்ற எது விஷயமே வந்து தெரியாமல் போயிருது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் இவருடைய அப்பா இல்லாதப்போ இவங்களுடைய வீட்டில் வந்து அவங்களுடைய ஹவுஸ் ஓனர் வந்து வாடகை கேட்குறாங்க. ஆனால் இவங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை. அதனால அந்த நேரத்திலே இவங்களுடைய வீட்டை அப்படியே காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது அவங்களுடைய அதாவது ஜார்ஜ் பெர்னார்ட்ஸாவுடைய அம்மா அவங்களுடைய ரெண்டு பெண் குழந்தைகளையும் ஒரு ஆண் குழந்தையான ஜார்ஜ் பெர்னார்ட்ஸா இந்த மூணு பேரையும் கூட்டிட்டு இவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பிறகு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படி மழை பெய்யும் போது எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியல. அப்போது கடலோரத்தில் ஒரே ஒரு ஓட்ட படகு ஒன்று இருந்திருக்குது, உடஞ்சி போன படகு. அந்த படகு கீழே போய் ஒளியலாம், அங்கே போனோம்னா மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி அதில் போய் இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு அதுவே அவங்களுடைய ஒரு வீடாக வந்து மாறி இருக்குது. அந்த ஓட்ட படகுலே இவங்க வந்து வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. இவருடைய அப்பாவும் பார்த்திங்கன்னா எங்கே போனார் அப்படின்றதே தெரியாமல் போகுது. அப்போது ஒரு சில நேரங்கள் இவருடைய அப்பா வர ஆரம்பிக்கிறார். வந்தால் கூட கொஞ்சம் பணம் தான் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வச்சு சாப்பிட மட்டுமே முடிஞ்சதே ஒழிய வாடகை கட்ட முடியல. இந்த மாதிரியான சூழ்நிலை தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் 1862 ஜார்ஜ் ஜான் லீ அப்படின்ற ஒரு நபர் இவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வராங்க. அவங்க ஒரு கம்போசராக இருந்திருக்கிறார். ஸோ அவர் வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து இவங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் பெர்னார்ட்ஸாவுடைய அம்மாவை அவங்களுடைய ரெண்டு சிஸ்டர்ஸை ஜார்ஜ் பெர்னார்ட்ஸா அந்த நாலு பேரையுமே அவங்களுடைய வீட்டுக்கு லீ கூட்டு போகிறார். கூட்டு போன பிறகு அந்த இடத்துலேயே வந்து இவங்களுக்கு உண்டான அத்தனை உதவிகளையுமே அவர் வந்து சொந்தக்காரர் அப்படின்றனால செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போது ஜார்ஜ் பெர்னார்ட்ஸா பொறுத்த வரைக்கும் அவருக்கு படிப்பில் ரொம்பவே ஆர்வம் இருந்தது. அப்போ இவர் ஒரு கம்போசர் அப்படின்றனால இவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படித்த ஒரு நபராகவும் இருந்திருக்கிறாங்க. அதனால் எழுத படிக்கிறதுக்கு மட்டும் ஜார்ஜ் பெர்னார்ட்ஸாவுக்கு அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஜார்ஜ் பெர்னார்ட்ஸாவும் எழுத படிக்க கற்றுக்குறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய 7வது வயசுலேயே இவங்களுடைய அம்மா ஒரு கம்போசராக இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய அம்மா கிட்டே இவர் மியூசிக்கும் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறார். இப்படி மியூசிக் கற்றுக்க ஆரம்பிக்கும் போதே அவங்களுடைய அம்மா வந்து மியூசிக் சொல்லிக் கொடுக்குறக்காண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக கொஞ்சம் பணமும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு இவங்களுடைய குடும்பத்தை இவங்களால் சமாளிக்க முடியுது. இப்படியே கொஞ்சம் காலம் போனது. ஓரளவுக்கு சம்பாதிச்ச பிறகு 1865 தான் அதாவது ஜார்ஜ் பெர்னார்ட்ஸாவுடைய 9வது வயதில் தான் அவரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புனதுக்கப்புறமா அவர் படிக்க போகிறார். போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பசங்க கூட பழகிறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபார்மல் எஜுகேஷன் அதாவது முறைப்படியான பள்ளிக்கல்வி வந்து இவருக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடுது. அதனால் கிட்டத்தட்ட 4 ஸ்கூல் வந்து அடுத்தடுத்து வந்து மாறுறாங்க 6 வருஷத்தில். படித்து வந்தால் கூட இன்னொரு பக்கம் மியூசிக்கில் இவருக்கு வந்து ரொம்பவே ஆர்வம் இருந்தது. அதனால் மியூசிக்கும் ஒரு பக்கம் கற்றுக்கிட்டு ரொம்ப நல்லா வந்து இவருடைய வாழ்க்கை நகர ஆரம்பிக்குது. அப்போ 1871 இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறார். காரணம் மறுபடியும் இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்பவே ஏழ்மை நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கு இவங்களுடைய அம்மாவினுடைய உடல்நிலையும் ஒரு காரணமாக இருந்தது. இவங்களுடைய அம்மாவோட உடம்பு வந்து முடியாமல் போகுது அடிக்கடி. இதனால் அவங்க வந்து கிளாஸ் எடுக்க முடியல, அந்த மியூசிக் கிளாஸ்லாம்.
ஸோ வேறு வழி இல்லை. அந்த லீ, அந்த ஜார்ஜ் ஜான் லீ அப்படின்ற இவருடைய சொந்தக்காரருடைய அவருடைய பணத்திலே இவங்க வாழ வேண்டிய நிலைமை இருந்தது. இதனால் இவ் ஜார்ஜ் பெர்னாட்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய 15வது வயதில் அந்த 1871 இதுக்கு மேலே ஸ்கூலுக்கு போவேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூலை வந்து நிப்பாட்டிடுறார். நிப்பாட்டின பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஏஜென்ட்ஸ் கம்பெனியில் சேர்ந்து ஜூனியர் கிளர்க்காக வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் இவரை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த 1871 இவர் ஜூனியர் கிளர்க்காக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே ரொம்ப நல்லா உழைக்கிறார். ரொம்ப கடுமையான உழைப்பை போடுறாங்க. எவ்வளோ பணம் கிடைக்குதோ அவ்வளோ பணம் மூலமாக நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையை நல்லா மாற்ற முடியும் அப்படின்றது இவருடைய எண்ணமாக இருந்தது. அப்போ அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளில் இவருடைய பொசிஷன் வந்து ப்ரொமோஷனே இவருக்கு வந்து கிடைக்கிற அளவுக்கு, அதாவது ஹெட் கேசியராகவே மாறுறாங்க ஜூனியர் கிளர்க்காக இருந்து. அந்த அளவுக்கு இவர் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவருக்கு வந்து பெயிண்டிங்லேயும் நிறைய ஆர்வம் இருந்தது. தான் ஒரு ஓவியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சம்பாதிச்சது போக மிச்சம் இருக்கக்கூடிய நேரங்கள் அத்தனையுமே வந்து இவர் படமும் வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் அந்த ஜார்ஜ் ஜான் லீ அப்படின்றவர் அவருடைய குடும்பத்தை கூட்டிட்டு அவர் லண்டன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்களுடைய அப்பா வந்து வந்து கூப்பிடுறாங்க. அதாவது ஜார்ஜ் பெர்னாட்ஸோடைய அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறார். இருந்தால் கூட ஜார்ஜ் பெர்னாட்ஸ் அவருடைய அம்மா, அவங்க கூட இருந்த அந்த 2 சிஸ்டர்ஸ், அவங்கள கூட்டிட்டு இந்த லண்டனுக்கே போயிடுவோம், லீ கூடவே போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. காரணம், இந்த 2 பெண் குழந்தைகளுக்குமே வந்து பாதுகாப்பு வேணும். கண்டிப்பாக ஜார்ஜ் பெர்னாட்ஸ் அவருடைய அப்பா வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டார், மறுபடியும் அவர் குடிப்பழக்கத்தில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய, அதாவது லீ அவங்களுடைய ஃபேமிலி கூடவே ஜார்ஜ் பெர்னாட்ஸ் அவருடைய அம்மாவும் வந்து கிளம்பி போகிறாங்க. அவங்களுடைய 2 பெண் குழந்தைகளையுமே கூட்டிகிட்டு, அதாவது ஜார்ஜ் பெர்னாட்ஸ் அவருடைய 2 அக்காங்களையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஜார்ஜ் பெர்னாட்ஸை வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு என்ன தான் வந்து இவருடைய அப்பா குடிப்பழக்கத்தில் ஈடுபட்டவராக இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு இவருடைய அப்பாவை விரும்பி வந்தாங்க. என்ன தான் இருந்தாலும் அப்பா அவரை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு, நான் அப்பா கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு ஜார்ஜ் பெர்னாட்ஸ் வந்து அவருடைய அப்பா கூட வாழ ஆரம்பிக்கிறார். ஸோ அவங்களுடைய அம்மாவும் 2 சிஸ்டர்ஸ் மட்டுமே 1873 லண்டன் வந்து, அதாவது இங்கிலாந்து வந்து போயிடுறாங்க அயர்லாந்துலேருந்து. அதன் பிறகு இவர் தொடர்ந்து அதே இடத்துலேயே ஒர்க் பண்ணி வராங்க. அடுத்த 3 ஆண்டுகளில் இவருடைய ப்ரொமோஷனும் பயங்கரமாக இருந்தது, அதிகமாகவும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் இவ்வளோ பணம் கிடைச்சாலும் இவங்களுடைய அப்பாவை ஜார்ஜ் பெர்னாட்ஸ் ஆனால் திருத்தவே முடியல. அவர் போக போக என்ன செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது மட்டுமே இல்லாமல், அதாவது மது அப்படின்றதையும் தாண்டி மாது அப்படின்றதுக்குள்ளேயும் போக ஆரம்பிக்கிறார். தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் பெண்கள் குலையும் தொடர்பில் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து அவர் துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறார். இதனாலேயே ஜார்ஜ் பெர்னாட்ஸாவுக்கும் அவருடைய அப்பாவை பிடிக்காமல் போயிடுது. ஸோ இங்கிலாந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ தான் கரெக்டாக 1876 இவங்களுடைய 2வது அக்கா ஆக்னேஸ் அப்படின்னு இருந்திருக்கிறாங்க, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற தகவல் இங்கிலாந்துலேருந்து அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் பெர்னாட்ஸாவுக்கு கிடைக்குது. ரொம்ப பதற்றத்தோடு, ரொம்ப வருத்தத்தோடு அவருடைய அப்பாவை கூப்பிட்றாங்க. ஆனால் அவருடைய அப்பா வரல. ஸோ இவர் மட்டுமே 1876 அயர்லாந்துலேருந்து இங்கிலாந்து போகிறாங்க. இங்கிலாந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய அக்காவுடைய இறுதி சடங்கில் போய் கலந்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய அம்மாவை வந்து தானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் பெர்னாட்ஸை வந்து அவங்களுடைய அம்மாவை அவங்களுடைய சிஸ்டரை கூட்டிட்டு லண்டனில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் தங்க ஆரம்பிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் லீ வந்து அவங்களுடைய குடும்பத்திலேருந்து போயிடுறாங்க. அவருடைய ஃபேமிலி கூடவே அவர் வந்து வாழ்ந்து வராங்க. ஸோ 2 குடும்பமும் தனித்தனியாக பிரிஞ்சிருது. இந்த ஒரு சமயத்தில் தான் ஜார்ஜ் பெர்னாட்ஸாவுக்கு இந்த மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்றனால ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இவருக்கு நிறைய கதைகள் எழுதுறதுலேயும் ஆர்வம் இருந்தது. காரணம், இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே நிறைய வில்லியம் ஷேக்ஸ்பியர் மாதிரியான மிகப்பெரிய அந்த நாடக ஆசிரியர்களுடைய நாடகங்கள் எல்லாமே இவர் படித்து வந்திருக்கிறாங்க. இதனால் இவருக்கும் நாடகம் எழுதணும் அப்படின்ற ஆர்வம் வர ஆரம்பிக்குது. இவரும் நிறைய கதை எழுதி நிறைய பத்திரிகைகளுக்கு அனுப்புகிறார். ஆனால் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஒவ்வொரு முறையும் ரிஜெக்ஷன் எழுதி அனுப்புகிறார், ரிஜெக்ஷன் எழுதி அனுப்புகிறார், ரிஜெக்ஷன் இன்னொரு புது ட்ராமா எழுதி அனுப்புகிறார், ரிஜெக்ஷன் அப்படின்னு ரிஜெக்ஷன் இவருடைய வாழ்க்கை முழுக்க இதுவாகவே போயிடுது. சொல்லும் போதே சலிச்சு போகுது. யோசிச்சு பாருங்கள், இந்த ரிஜெக்ஷன் அப்படின்னு 2 முறை சொல்கிறது சாதாரணமாக இருந்தால் கூட இவர் ஒரு முறை ஒரு பிளேவை வந்து எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார். அதை அனுப்பின பிறகு ரிஜெக்ட் ஆகி வந்தால் மறுபடியும் அந்த 1st ரிஜெக்ஷனுக்கும் 2வதாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ கேப் இருக்கும். மறுபடியும் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னொரு பிளே எழுதியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு பப்ளிஷ் பண்ண கொடுத்தாலும் எந்த பத்திரிகையுமே வந்து இவருடைய அந்த கதைகள் எதையுமே வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. இப்படியே வந்து 4 ஆண்டுகள் ஓடிப்போகுது. அப்போ இவருக்கும் பார்த்திங்கன்னா மறுபடியும் எந்த இடத்துலையுமே வந்து வேலை பார்க்க பிடிக்கல. ஆனால் இவங்களுடைய அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் அவங்களுக்கு கிடச்ச, அதாவது ஜார்ஜ் பெர்னாட்ஸா சம்பாதிச்ச பணத்தை வச்சுட்டு ஓரளவுக்கு வந்து அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இதனால நீ வந்து எதில் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுலேயே போகலாம் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் பெர்னாட்ஸாவை சொல்லிடுறாங்க. அதனாலே அவர் வேலைக்கு போகாமல் தொடர்ந்து இதே மாதிரி கதைகள் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1880 வரைக்குமே இதே மாதிரி போனது, யாருமே வந்து பப்ளிஷ் பண்ணலை. அப்போ இவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா, நம்ம ஏன் வந்து
அந்த ட்ராமாவுடைய மியூசிக்காக இருக்கட்டும், அதே மாதிரி மியூசிக்காக தான் இசையமைப்பாளர்கள் இசையமைக்கிறதா இருக்கட்டும், அத்தனைக்குமே வந்து நம்ம ஏன் வந்து ரிவ்யூ எழுதக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு விமர்சனம் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தனியாகவே. அப்படி போகும்போது இவர் விமர்சனம் எழுதுனது எல்லாமே வந்து ஒரு புது விதமாக இருந்தது, யாருமே பார்க்காத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இவர் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலேயே ஜார்ஜ் பெர்னாட்ஸாவுடைய அந்த விமர்சனங்களை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பப்ளிஷர் எல்லாமே இவருடைய விமர்சனங்களை எடுத்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் இருந்த கம்போசர்ஸ் எல்லாமே அவங்களுடைய இசை அமைச்ச பிறகு இவர் ரிவ்யூ பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்க வந்து நடுங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, என்ன சொல்ல போகிறாரு ஏது சொல்ல போகிறாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஜார்ஜ் பெர்னாட்ஸ் வந்து பிரபலமாயிருந்தாங்க அவருடைய விமர்சனத்துக்காண்டி. அதன் பிறகு இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓரளவுக்கு இந்த விமர்சனம் மூலமாக இவர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டனால ட்ராமா மியூசிக்லேயும் வந்து இவர் அந்த விமர்சனம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ராமா எடுக்கிறாங்க, ஒரு ட்ராமா நடத்துகிறாங்கன்னா அந்த ட்ராமாவையும் வந்து இவர் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறார். இதனாலே இவர் பெரிய அளவில் பாராட்டப்பட்டாங்க, இவர் பெரிய அளவில் புகழுக்கும் இவர் வந்து சொந்தக்காரராக மாறுறாங்க. அப்போ தான் வந்து இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஏற்கனவே எழுதுனா அந்த பிளேஸ் எல்லாமே இப்போயே நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா இவர் முத எழுதும்போது இவர் யாருன்னே அப்படின்னு தெரியாதனால தான் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ இப்போ இவர் யார் அப்படின்றது தெரியும், கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் வந்து இவர் ரிவ்யூ எழுதி வந்திருக்கிறார் அப்படின்றனால இப்போ நம்ம கண்டிப்பாக எழுதினோம்னா, இப்போ ப்ளே வந்து நம்ம எழுதின கொடுத்தோம்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் பெர்னாட்ஸா வந்து நினைக்கிறாங்க. அதனால் இவர் பப்ளிஷ் பண்ணுறதுக்காண்டி கேட்கும்போது சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ 1892 தான் விடோவர்ஸ் ஹவுசஸ் அப்படின்ற முதல் இவருடைய ப்ளே, முதல் இவருடைய ட்ராமா வந்து எழுதி வெளியிடுறாங்க. அது வெளியிட்டவுடனே பெரிய அளவில் பாராட்டப்பட்டது, அது ரொம்பவே வந்து அட்ராக்ட்ஃபுல்லாக இருந்தது, எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் எழுதின எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1893 இவர் த ஃபிளாண்டரர் அப்படின்ற இன்னொரு ஒரு போயட் அதாவது இன்னொரு ஒரு பிளேவும் வந்து எழுதி கொடுக்குறாங்க, அதுவும் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. ஆனால் இப்படி இந்த ரெண்டுதையும் தாண்டி அதே 1893 தான் மிஸ்ஸஸ் வாரன்ஸ் ப்ரொஃபஸன் அப்படின்னு சொல்லி ஒரு பொயட்டை வந்து இவர் வெளியிடுறாங்க. அந்த கதை பார்த்திங்கன்னா, அந்த மிஸ்ஸஸ் வாரன்ஸ் அப்படின்றவங்க ஒரு ப்ராஸ்டிடியூட்டாக இருந்திருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் பிராத்தல் ஓனராகவும் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து அந்த கதை இருந்தது. இதனாலே அது ஓரளவுக்கு சர்ச்சையுமானது, சர்ச்சையானது மட்டும் இல்லாமல் அது சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுபாட்டையும் ஏற்படுத்தினது அந்த கதை. அதனாலேயே ஜார்ஜ் பெர்னாட்ஸோ அப்படின்ற அவர் எழுதக்கூடிய அந்த கதைகளுக்காண்டி எதிர்பார்ப்பு அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்போ இவர் ரொமான்டிக்காக எழுதுவோம் அப்படின்னா 1894 ஆம்ஸ் அண்ட் த மேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிளே வந்து எழுதி வெளியிடுறாங்க. அதே ஆண்டிலேயே இன்னொன்று எழுதணும் அப்படின்னு கேண்டிடா அப்படின்ற இன்னொரு ஒரு பிளேவும் எழுதுறாங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டது இவருடைய வாழ்க்கையில். அதன் பிறகு இவர் ஒரு ஷார்ட்டாக அதாவது ஒரு சின்ன பிளே எழுதணும் அப்படின்னு சொல்லி 1895 நெப்போலியனை வந்து மையமாக வச்சு த மேன் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பிளேயை வந்து எழுதி வெளியிடுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அது நெப்போலியனை மையமாக வச்சு தான் இவர் எழுதியிருக்கார் அப்படின்றத இவர் குறிப்பிடாமலே வந்து தெரிய ஆரம்பிச்சிருந்தது. அந்தளவுக்கு இவருடைய போயட் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. அதன் பிறகு தான் இவர் இன்னமும் கூட ஸ்டாப் பண்ணாமல் 1896 யூ நெவர் கேன் டெல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிளேவா இருக்கட்டும், அதையும் தாண்டி த டெவில்ஸ் டிசைபிள் அப்படின்ற அந்த ஒரு டெவில். ஸோ இந்த ரெண்டு பிளேவும் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டது. போக போக இவருடைய ஃபெமிலியாரிட்டி அப்படின்றது ரொம்பவே பிரபலம் அடைய ஆரம்பிச்சிருந்தது. அதனால அடுத்தடுத்த ஆண்டுகளில் இவரை நிறைய அந்த ட்ராமா நடக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், அதே மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டி நடக்குது, ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா இவரை வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இவருடைய அந்த பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவருக்கு பேரும் புகழும் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் பார்த்திங்கன்னா 1897 தான் ஒரு புகழ்பெற்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு அழகான ஒரு நடிகை வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு விருந்தில், அதாவது ஒரு பார்ட்டியில் வந்து இவர் கலந்துட்டுருக்கும்போது. இவருக்கு வந்து அறிவு ஜாஸ்தி, ஏன்னா இவர் எழுதக்கூடிய அந்த ட்ராமா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சமூக கருத்து இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கலந்த ஒரு விஷயமா இருக்கும். ஒரு தனியான ஒரு நபராக வந்து இவர் வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு ட்ராமாஸாக வந்து இவருடைய பிளேஸ் எல்லாமே இருக்கும். இதனாலேயே அந்த நடிகை வந்து இவர் மேலே ஒரு காதல் வயப்பட்டுறாங்க. இருந்தால் கூட அவர் ரொம்ப அழகு அப்படின்றனால ஜார்ஜ் பெர்னாட்ஸை வந்து அழகு கிடையாது, அவங்ககிட்ட போய் நான் எப்படி லவ்வை சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க புத்திசாலித்தனமாக சொல்லுவோம் அப்படின்னு அந்த ஆக்டர்ஸ் போய் ஜார்ஜ் பெர்னாட்ஸா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ரொம்பவே அழகான ஒரு பெண்ணு, நீங்கள் வந்து ரொம்ப அறிவாளியான ஒரு ஆண், ஸோ நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்னோட அழகுலையும் உங்களுடைய அறிவிலையும் ஒரு அழகான குழந்தை பிறக்கும் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. அப்போது ஜார்ஜ் பெர்னாட்ஸோ இதை செம்மையாக வந்து கவுண்டர் பண்ணியிருப்பாங்க, செம்மையாக வந்து அதை வந்து எதிர்கொண்டு
இருந்திருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரிங்க இப்படி பிறந்தால் பரவாயில்ல, அதுக்கு மாதிரி என்னோட அளவுகளையும் உங்களுடைய அறிவிலையும் அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி அந்த ரிஜெக்ஷனை ரொம்பவே சூப்பராக வந்து இவர் செஞ்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த நகைச்சுவையாக இருக்கட்டும், நையாண்டியாக இருக்கட்டும், அவருடைய அந்த கதைகளில் மட்டும் இல்லாமல் அந்த அறிவாளித்தனம் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் அவர் பேச்சிலையுமே வந்து செயல்படுத்தி வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு தான் 1898 தான் சீசர் அண்ட் கிளியோபெட்ரா அப்படின்ற இன்னொரு ஒரு ஒரு பிளேயை வந்து எழுதுகிறாங்க. அது பார்த்திங்கன்னா ட்ராமாவுமே வந்து இவர் செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, ட்ராமாவை எடுத்து அந்த ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இவருக்கு வந்து பாராட்டுகளை கொண்டு வந்து சேர்த்தது. அந்த அளவுக்கு இவருடைய புகழ் பேர் எல்லாமே வந்து அந்த ஒரு நேரத்தில் இவருடைய 42 அவர் வந்து அடைஞ்சிருந்தாங்க. அதே 1898 தான் சார்லட் பெயின் டவுன்சண்ட் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகும் இவர் வந்து எழுதுற நிப்பாட்டவே இல்லை. அதுக்கு அடுத்த ஆண்டே 1899 மறுபடியும் ஒரு இதை வந்து எழுதுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னமும் புகழ் அடைஞ்சது, கேப்டன் பிரான்ச் பவுண்ட் கன்வர்சன் அப்படின்னு சொல்லி. அதுவும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் ரீதியாக இருக்கட்டும், சமூக ரீதியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான உண்டானதாக இருந்தது. அதன் பிறகு தான் இவர் 1899 பிறகு அடாப்டேஷன் அப்படின்ற ஒரு நாவலையும் அதையும் தாண்டி த கிளட் ஃப்ளை அப்படின்ற இன்னொரு ஒரு நாவல்ஸ் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் இவங்களுடைய குடும்பத்துலேயும் சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருந்தது. இவங்களுடைய அம்மாவுக்கும் ரொம்பவே உடம்பு முடியாமல் போக ஆரம்பிக்குது, ரொம்பவே வருத்தத்தில் இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 2 பார்த்திங்கன்னா எதையுமே எழுதலை. கடைசி 1902 அந்த ஒரு ஆண்டில் தான் மேன் அண்ட் சூப்பர் மேன் அப்படின்ற ஒரு பிளேயை வந்து இவர் எழுதி வெளியிடுறாங்க. அதுதான் இவருடைய வாழ்நாளே இது நாள் வரைக்கும் இவர் எத்தனை எழுதியிருக்கிறாரோ கிட்டத்தட்ட 11 பிளேஸ் எழுதியிருக்கிறாங்க. அத்தனையுமே தாண்டி 12 எழுதின இந்த மேன் அண்ட் சூப்பர் மேன் அப்படின்ற இந்த ஒரு பிளே தான் வந்து மிகப்பெரிய அளவில் புகழடைஞ்சது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு அடுத்து 2 பிறகு 1904 ஜான்ஸ் புல்ஸ் அதர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு பிளே வந்து எழுதுறாங்க. அதுவும் ஓரளவுக்கு வந்து இவருக்கு புகழை தேடி தந்தது. அதைத் தொடர்ந்து அதுக்கு அடுத்த ஆண்டு 1905 இவர் மேஜர் பார்பரா அப்படின்னு சொல்லி இன்னொன்று எழுதுகிறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டே இந்த மருத்துவத்துறையிலையும் ஏதாவது செய்யணும், மருத்துவத்தில் எந்த அளவுக்கு வந்து மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படைத்தன்மையாக எழுதணும் அப்படின்றனால 1906 த டாக்டர்ஸ் லைமா அப்படின்னு சொல்லி மருத்துவத்துறையை பற்றியும் வந்து இவர் 1906 எழுதி வெளியிடுறாங்க அந்த பிளேவை. ஸோ இப்படி தொடர்ந்து வந்து என்னெல்லாம் எழுத முடியுமோ, சமூகத்துக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையுமே வந்து செஞ்சு வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக காமெடி கலந்த ஒரு நையாண்டியோட வந்து இவர் எழுதி வெளியிடக்கூடியது ரொம்பவே புகழ் அடைஞ்சது. அப்போ 1908 கெட்டிங் மேரீடு, அதைத் தொடர்ந்து 1909 மிசேலியன்ஸ் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் எழுதினாலும் கடைசியாக பார்த்திங்கன்னா 1912 இவர் எழுதின ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் புகழ் அடைஞ்சது, பிக்மேலியன் அப்படின்னு சொல்லி 1912 ஒரு பிளே வந்து இவர் எழுதுகிறாங்க. அதுதான் இவருடைய வாழ்க்கையில் ரெண்டாவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு பிளேவாக வந்து இருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த ஒரு ஆண்டுலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முதல் உலகப்போர் அப்படின்றது பயங்கரமாக வந்து நடக்க ஆரம்பிக்குது. இவர் பார்த்திங்கன்னா போருக்கு எதிரான ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க, போர் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிரான கருத்துக்களையே ஜார்ஜ் பெர்னாட்ஸா வந்து தெரிவித்து வந்திருக்கிறாங்க. அப்போ 1913 த டார்க் லேடி ஆஃப் த சோனர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் பிளேயை வந்து எழுதி வெளியிடுறாங்க. அதே ஆண்டில் இவருடைய அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு இவர் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு சில ஆண்டுகள் வந்து எந்த விதமான பிளேயும் வந்து இவர் எழுதாமல் இருக்கிறாங்க. அதன் பிறகு அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வந்து கடைசி 1917 மறுபடியும் வந்து இவர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த 1917 தான் ஹார்ட் பிரேக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் வந்து உள்ளடக்கம் கொண்ட மாதிரி ஒரு பிளேயை வந்து எழுதி வெளியிடுறாங்க. அதன் பிறகு நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சமயம் இன்னொரு ஒரு நல்ல சம்பவம் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. இந்த ஒரு சமயத்துலலாம் என்ன தான் வந்து இவர் இவ்வளோ கதைகள் எழுதுறதாக இருக்கட்டும், நாவல்ஸ் எழுதுறதாகட்டும் இருந்தால் கூட இவருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் கிடையாது, அதே மாதிரி மது அருந்துகிற பழக்கமும் கிடையாது. காரணம் இவருடைய அப்பா மாதிரியே தானும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த எந்த விதமான கெட்ட பழக்கமுமே கிடையாது. ஈவன் இவருடைய வாழ்நாளில் அசைவ உணவுகளையுமே எடுத்துக்காம சைவ உணவுகள் மட்டுமே உண்டு வந்திருக்கிறாங்க. இதனாலே ரொம்ப ஒல்லியான ஒரு நபராக தான் ஜார்ஜ் பெர்னாட்ஸா வந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு முறை ஹஜ்ரி வெல்ஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு ரைட்டர், மிகப்பெரிய ஒரு புகழ் வாய்ந்த ஒரு ரைட்டர் தான், அவர் வந்து குண்டா இருப்பார். ஸோ அவர் இவரை வந்து கேலி செஞ்சுருக்கிறாங்க. ஜார்ஜ் பெர்னாட்ஸா வந்து எப்படி கேலி செஞ்சுருக்கிறாங்கன்னா, ஒன்னெல்லாம் இங்கிலாந்துக்கு வெளியே இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தாங்கன்னு வைவேன், இங்கிலாந்தில் பஞ்சம் இருக்கும் அப்படின்னு நினச்சிருவாங்கடே அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் பெர்னாட்ஸா வந்து கலாச்சிருக்கிறாங்க. காரணம் ஜார்ஜ் பெர்னாட்ஸா ஒல்லியாக இருந்தனால. அதுக்கு இவர் கவுண்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இருக்கட்டும் நான் வந்து ஒல்லியாக இருக்கிறேன்,
இங்கிலாந்தில் பஞ்சம் இருக்குது அப்படின்னு நினச்சா நினச்சிட்டு போட்டோம். ஆனால் அவங்க அப்படியே நினப்பாங்க இந்த பஞ்சம் எதனால் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்தா வந்து புரிஞ்சுப்பாங்க. அதாவது ஹஜ்ஜி வெல்ஸ் வந்து குண்டாக இருக்கிறனால இவங்களுடைய உணவையும் சேர்த்து இவரே சாப்பிட்றதுனால தான் இங்கிலாந்தில் பஞ்சம் இருக்குது அப்படின்ற புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அவர் எந்த மாதிரி ஒரு 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 சர்க்காட்டிஸ்க்காக ஒன்று சொன்னாரோ அதை வந்து எதிர்த்து ஒரு ரியாக்டிவ் பயங்கரமாக வந்து இவருடைய கவுண்டர் வந்து இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து இவருடைய வாழ்க்கையில் பொது வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தான் இவர் வந்து செயல்பட்டு வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு 1923 இந்த செயின்ட் ஜோன் அப்படின்ற ஒரு பிளே வந்து எழுதுறாங்க. அதுவும் இவருக்கு வந்து மிகப்பெரிய 3வது பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்தது. அந்த ஒரு சமயத்தில் தான் இவர் வந்து அமெரிக்காவுடைய மக்களவையில் பேசுறதுக்காண்டியும் கூப்பிடுறாங்க. அதனால் இவரும் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருந்து அமெரிக்கா போகிறாங்க. மக்களவையில் பேசிகிட்டு இருக்கும்போது பேச்சு வாக்கிலே இவர் சொல்லிடுறாங்க, நம்மளுடைய நாட்டில் இந்த சமூகத்தில் இவ்வளோ ஒரு கேடு நடக்குது அப்படின்னா அதுக்கு இங்க இருக்கக்கூடியவங்களும் காரணம் தான், இங்க இருக்கக்கூடியவங்கள பாதி பேர் முட்டாளா வேற இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே டக்குனு மக்களவையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பின்வாங்குங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன பாதி பேர் முட்டாளன்றீங்க அப்படின்னு கேட்டோடனே ஜார்ஜ் பெர்னார்ட்ஸோடைய இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பதறி போயிருப்பாங்க. ஆனால் ஜார்ஜ் பெர்னார்ட்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, சரி இங்க இருக்கக்கூடியவங்களில் பாதி பேர் வந்து புத்திசாலிங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்போது ஏற்கனவே சொன்ன அதை பாதி பேர் முட்டாளுங்க அப்படின்னு சொன்னாலும் பாதி பேர் புத்திசாலிங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக மிச்சம் இருக்கக்கூடிய பாதி பேர் வந்து முட்டாள் அப்படின்னு தான் அர்த்தம். இருந்தால் கூட இவர் அடுத்து சொன்ன விஷயத்தை அவங்களால வந்து அப்ஜெக்ட் பண்ணவே முடியல. ஸோ வேறு எதுவுமே பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜில் கிடச்சாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவினுடைய அந்த பார்லிமெண்ட்லேயே கிடச்சாலும் இவரால் அந்தளவுக்கு பேச முடியும் அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு ஒரு புகழ் வாய்ந்த ஒரு நபராக இருந்திருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதனால 1925 ஆண்டு இவர் இவ்வளவு இலக்கியத்துக்கு பணியாற்றினால இலக்கியத்திற்கான அந்த நோபல் பரிசு வந்து லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் வந்து 1925 ஆண்டு கூப்பிடுறதுக்காண்டி இவரை வந்து கூப்பிடுறாங்க கொடுக்கறதுக்காண்டி. அப்போ ஜார்ஜ் பெர்னார்ட்ஸ் என்ன சொல்றாருன்னா, எப்போ நான் இந்த ஆண்டில் எதுவுமே எழுதலை, எந்த பிளேவுமே எழுதலை, இந்த நாவல்ஸுமே எழுதலை, எதனால் எனக்கு போய் இந்த நோபல் ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏற்கனவே எழுதுன அந்த நிறைய நாவல்ஸ்காண்டியும் அந்த பிளேஸ்காண்டியும் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜார்ஜ் பெர்னார்ட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நடுக்கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல, நடுக்கடலை விட்டு தத்தளித்து நானே வந்து போராடி முன்னேறி வந்ததுக்கப்புறமா இந்த அங்கே காத்தடிச்சு பை இருக்குது, இதை கொண்டு போனால் நல்லா நீந்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் அந்த நோபல் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு அதை நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய அந்த விழாக்கும் இவர் போல. அதனால் இருந்தால் கூட அவங்க வந்து இவர் அந்த மணி அந்த நோபல் பிரைஸை வந்து இவருக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த அத்தனை பணத்தையுமே இவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா இலக்கியத்துடைய முன்னேற்றத்துக்காண்டி செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து இவர் கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஒரு பொது வாழ்க்கையிலையும் இவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளையும் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1929 த மில்லினியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து எழுதுறாங்க. அதையும் தாண்டி 1934 அந்த ஒரு ஆண்டில் இவர் பார்த்தீங்கன்னா இன்னமும் நிப்பாட்டாமல் த ஆப்பிள் கார்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ட்ராமா வந்து பிளேயை வந்து எழுதி வெளியிடுறாங்க. அதையும் வந்து ட்ராமாவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த அடாப்ஷன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 1899 காலகட்டத்தில் இவர் பாதியில் எழுதி நிப்பாட்டின ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணி அது வந்து படமாகவே வெளியானது. அதனால 1938 இவருக்கு அகாடமிக்கல் அவார்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்தளவுக்கு இவ்வளோ அவார்டு வந்து இவருக்கு மேலே மேலே வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அதன் பிறகு 1939 தான் இவர் வந்து கடைசியாக வந்து ஒரு பிளே வந்து எழுதுகிறாங்க. அதுதான் இன் குட் கிங் சார்லஸ் கோல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளே வந்து எழுதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பவுன்ஸ் பில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இவருடைய கடைசி பிளேஸாக இருந்தது. ஒட்டு மொத்தமாக இவர் 62 ட்ராமா அதாவது பிளே வந்து எழுதியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி 5க்கும் மேற்பட்ட நாவல்ஸும் வந்து இவர் எழுதியிருக்கிறார். கடைசி அவருடைய வாழ்க்கையிலே வந்து சில மோசமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்குது. 1943 இவருடைய ஒய்ஃப் வந்து இவரை விட்டு பிரிஞ்சுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு இவர் கிடைக்கக்கூடிய அந்த கௌரவ டாக்டர் பட்டமாக இருக்கட்டும் மெடலாக இருக்கட்டும் அத்தனையுமே வந்து புறக்கணிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் 1946 இவருக்கு மிகப்பெரிய அந்த நாட்டுடைய அவார்டான ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்ற அந்த அவார்டே கொடுக்குறாங்கன்னா அதே இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்டர் ஆஃப் மெரிட் அவார்டா, இதெல்லாம் நான் எப்போவே நான் வந்து எனக்கே கொடுத்துக்கிட்டேன், நீங்கள் இப்போ போய் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு இவருடைய திறமை மேலே இவர் நம்பிக்கை வச்சு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அதையும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. கடைசியாக இவர் 1950 நவம்பர் 2 அன்னைக்கு இவருடைய 94வது வயதில் இவர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. இவர் இறந்து போகிற வரைக்குமே இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எழுதி தான் வந்திருக்கிறாங்க, நிறைய பத்திரிகையிலையும் எழுதியிருக்கிறாங்க. முத இவர் வந்து எழுதி வெளியிடக்கூடிய அந்த பிளே எதுவுமே வந்து நாங்கள் போட மாட்டோம் பப்ளிஷ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த பத்திரிகை எல்லாமே இவர் இறக்கும் தருவாய் நேரத்துலலாம்
இவர் பேசினாலே ஒரு சர்ச்சையாகும், இவர்னால் நம்மளுடைய பத்திரிகை பயங்கரமாக விற்கும் அப்படின்னு இவர் எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு பணத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய எழுத்துக்கள் வந்து இருந்திருக்குது. ஸோ இப்பேற்பட்ட அந்த புகழ்பெற்ற நோபல் பரிசே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிய இந்த ஜார்ஜ் பெர்னாட்ஸா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நோபல் பிரைஸ் அப்படின்றது கண்டிப்பாக அந்த ஆறு துறைகளில் வந்து கொடுப்பாங்க. ஆறு துறைகளில் இருக்கிறவங்க அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதி இயங்கிட்டு இருப்பாங்க. அது கிடச்சிராதா, குறிப்பாக சொல்லப்போனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரியான மிகப்பெரிய விஞ்ஞானிகளே அந்த நோபல் பிரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இயங்கியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த நோபல் பிரைஸ் அப்படின்றது நேர்மையாக வழங்கப்படக்கூடிய ஒரு பிரைஸ். அதை பார்த்திங்கன்னா அது உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்படுறது. அதே ஒரு மனுஷன் வந்து வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜார்ஜ் பெர்னாட்ஸ் அப்படின்ற ஒரு அதிசய மனிதன் தான் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.